நெல்லை மாவட்டம் கௌசானல்புரத்தில் உள்ள இதய ஜோதி செவிலியர் கல்லூரியின் ஆண்டு விழா மற்றும் பிரியா விடை விழா கல்லூரி கலையரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. திரு இருதய சகோதரர்கள் சபையின் துணைத் தலைவர் அடைக்கலம் முன்னிலை வைத்தார். துணை முதல்வர் ஜபா வரவேற்புரையாற்றினார். முதல்வர் சுஜா வெனிசா ஆண்டறிக்கை வாசித்தார். சபை ஆலோசகர் கஸ்பர், வழக்கறிஞர் முத்துக்குமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி காவல்துறை துணைத் தலைவர் கபில்குமார் சரத்கர் IPS மற்றும் திருநெல்வேலி சுகாதார பணிகளின் துணை இயக்குனர் டாக்டர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து பல்கலைக்கழக தேர்வில் முதல் வகுப்பில் தேறியவர்களுக்கு பரிசுகளும் அதற்கு பயிற்றுவித்த பேராசிரியர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினர். கல்லூரி செயலாளர் டாக்டர் சின்னப்பன் பிரசாத் பாராட்டுரை வழங்கினார். ஒவ்வொரு வகுப்பிலும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். பேராசிரியை சரையா நன்றி கூறினார். பேராசிரியர்கள் ஜெஸ்ஸி, அஜிதா மற்றும் மாணவிகள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகமும் பேராசிரியர்கள் மாணவிகள் ஆகியோர் செய்திருந்தனர்.
பேர் முத்துமலர். நான் இதய ஜோதி செவிலியர் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கிற மாணவி. எங்களோட நர்சிங்கை நாங்கள் முதன்மை எடுத்ததுக்கான காரணமே மக்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே விதமான ஒரு மருத்துவ சேவை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த நோக்கத்தை நாங்கள் வந்து நல்ல முறையில் செயல்படுத்துறதுக்கு எங்களோட காலேஜ் 4 ஆண்டும் எங்களுக்கு நல்லபடியான ஒரு சேவை புரிஞ்சிருக்கு. அதுக்காண்டி எங்களோட பிரதர்ஸ் ஃப்ரம் சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் அவங்களுக்கு வந்து எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் உறுதியளிக்கிறோம், எங்கள் கல்லூரியோட பெருமையை வந்து நாங்கள் போகிற இடத்துலாம் எடுத்து சொல்லி மக்களுக்கு நல்ல ஒரு எந்த வேறுபாடும் இல்லாத ஒரு சேவையை கொடுப்போம். நன்றி. இன்னைக்கு எங்களோட கல்லூரியில் காலேஜ் டே, ஃபேர்வெல் டே, அது மட்டும் இல்லாமல் தேங்க்ஸ் கிவிங், அதாவது எங்களோட பிரிவு உபச்சார விழா, அதுவும் நடக்குது. உண்மையிலே எங்களோட கல்வி வந்து எங்களுக்கு நல்ல ஒரு தரமான கல்வியாக கிடைக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நர்சிங் அப்படிங்கிறதை தாண்டி ஒரு மனிதனாக அடுத்த மனிதர்களை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உணர்வுகளை பேணி நம்ம வந்து அவங்கள நடத்தணும் அப்படிங்கிறது எங்கள் கல்லூரி வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதற்காக மிகுந்த சந்தோஷம். அதே நேரத்தில் கல்லூரி விட்டு பிரிஞ்சு போகிறதுல ஒரு வருத்தம் இருந்தாலும் எங்களோட கல்லூரி மேலும் எங்களை மாதிரி மாணவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இறைவனிடம் நன்றி கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.